வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது MHC நோட்டிஃபிகேஷன் 36. அதற்கான ஓரல் ரிசல்ட் வந்திருக்கு. ஜஸ்ட் அஃபீஷியல் வெப்பேஜ் அதில் உள்ளே போனீங்கன்னா MHC.TN.GOV.IN, அதுதான் அஃபீஷியல் வெப்பேஜ். ஸோ இதில் உள்ளே வந்துட்டிங்கன்னா MHCயோட வெப்சைட் பேஜ் இருக்கும். ஸோ இந்த பேஜில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டிங்கன்னா இங்கே அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க் செடியூஸ் பை த கேண்டிடேட் ஆஃப் தி காமன் ஓரல் டெஸ்ட் கண்டக்டட் ஆன் அந்த டேட் கொடுத்துருக்காங்க, எப்போ கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ ஃபார் த போஸ்ட் ஆஃப் சோப்தார் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் குக்கு இந்த மாதிரி போஸ்டிங் வந்து ஓரல் டெஸ்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஓரல் டெஸ்ட்டோட மார்க் அதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எல்லாருக்குமே அவங்க உங்களோட மார்க் பார்த்துங்க. மார்க் பார்த்துட்டு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சுப்பாங்க. உங்களோட மார்க் தெரிஞ்சதுனால தான் அவங்க இதுக்கு அடுத்து வந்து அதாவது கட் ஆஃப் மார்க் இதுக்கு தனியாக விடுவாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் ஒன்று விட்டு அதில் யாரெல்லாம் செலக்டட் அப்படின்னு செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டும் தனியாக விடுவார்கள். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஜஸ்ட்டு மார்க் மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் விட்டதுக்கப்புறம் தான் யாரெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் 36 செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.